டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிளஸ் டூ மேத்ஸ் சாப்டர் 12, டிஸ்கிரீட் மேத்மெட்டிக்ஸ், தனிநிலை கணிதம், எக்ஸசைஸ் 12.2, பயிற்சி 12.2. இல்லை 14th சம், ப்ரூ பி தென் க்யூ தென் ஆர் ஈக்குவலன் டு பி அண்ட் க்யூ தென் ஆர் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள். இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூஃப் டேபிள் யூஸ் பண்ணாமல் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி லாஸ் யூஸ் பண்ணியே நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஹாவ் டு ப்ரூவ் தட் பி தென் க்யூ தென் ஆர் ஈக்குவலன் டு பி அண்ட் க்யூ தென் ஆர் வித்தவுட் யூஸிங் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எந்த எக்ஸாம்பிள் 12.17 அந்த எக்ஸாம்பிள் முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரிசல்ட்டு தான் நமக்கு இங்கே அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ க்யூ தென் ஆர் அப்படின்றது நம்ம எப்படி எழுதுகிறோம், ஈக்குவலன் டு பி தென் நெகேஷன் ஆஃப் க்யூ ஆர் ஆர், இதுக்கு நெகேஷன் அப்புறம் ஆர், இந்த ஆர் வந்து இங்கே வந்துடும். இது 12.17 அந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் நம்ம இதை எழுதுகிறோம். அந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள் இந்த 12.17 கீழே எழுதுகிறேன். பி தென் க்யூ ஈக்குவலன் டு நெகேஷன் ஆஃப் பி, சாரி, நெகேஷன் ஆஃப் பி ஆர் க்யூ அப்படின்னு வந்துடும். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் பி, சாரி, க்யூ தென் ஆர் நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா, நெகேஷன் ஆஃப் க்யூ ஆர் ஆர் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு, பி தென் நெகேஷன் ஆஃப் க்யூ ஆர் ஆர்னு கிடச்சிருக்கு. இது வந்து மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி இதை எழுதும்போது இது வந்து நெகேஷனில் வந்துடும், நெகேஷன் ஆஃப் பி ஆர், அதுக்கப்புறம் இது உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நெகேஷன் ஆஃப் க்யூ ஆர் நெகேஷன் ஆஃப் க்யூ அப்புறம் ஆர் ஆர்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன லா யூஸ் பண்ணுறேன்னா, காமடேட்டிவ் லா யூஸ் பண்ணுறேன். காமடேட்டிவ் லா யூஸ் பண்ணுறதுனால இது நான் மறுபடியும் என்ன எப்படி எழுதிக்கலான்னா, நெகேஷன் ஆஃப் பி அண்டு க்யூ ஆர் ஆர். இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டி மார்கன்லா யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது பை அதே 12.17 எக்ஸாம்பிள் பிரகாரம் நெகேஷன் ஆஃப் பி அண்டு க்யூ ஆர் ஆரை நான் எப்படி எழுதுறேன்னா, இது அப்படியே முன்னாடி இந்த நெகேஷன் எடுத்துகிட்டு இது அப்படியே எழுதிடுவேன். இந்த ஆருக்கு பதிலாக ஒரு ஏரோ மார்க் போட்டுருவேன். அப்போ பி அண்டு க்யூ இது வந்து தென் ஆர் அப்படின்னு வந்துடும். இங்கே நம்ம என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் சொல்லிடணும். ஹென்ஸ் வி ப்ரூவ்டு தட் பி தென் க்யூ தென் ஆர் ஈக்குவலன் டு பி அண்டு க்யூ தென் ஆர் வித்தவுட் யூஸிங் த டேபிள். நம்ம டேபிள் யூஸ் பண்ணாமல் இதை வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.